நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த ஓராண்டு காலம் முழுவதும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து நடத்தி இந்த 12 டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதம். ஏனென்றால் கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து எல்லாரும் கொண்டாடுகிற ஒரு காலம். கிறிஸ்துவுடைய பிறப்பு நற்செய்தியாக இருந்துச்சு, நற்செய்தியாக இருந்துச்சு. அமேன், அல்லேலூயா. அதனால் தான் பாருங்க, நற்செய்தியை கேட்டவன ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கும் பாருங்க, இந்த 12 இந்த 25 காலை வழியில் உங்களோடு கூட இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்ன என்றால், கர்த்தருடைய தூதன் ஒரு வசனத்தை வாசித்துட்டு நான் உங்களுக்கு உங்களோட கூட பேச விரும்புகிறேன். வாசிக்கிறேன், லூக்கா நற்செய்தி நூல் 2:9 வாசிக்கிறேன். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதர் அவரிடத்தில் வந்து நின்று கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவளை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைய துணிகளிலே சுற்றி முன்னணியில் கடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அத்தூதனுடைய தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஒரு அருமையான வார்த்தை. என்ன அப்படின்னு கேட்டால், மேய்ப்பர்கள் இரவு நேரங்களிலே மந்தைகளை காத்து கொண்டிருப்பார்கள். பகலெல்லாம் மேய்த்து விட்டு இரவிலே அவர்கள் அந்த மந்தையை காத்து கொண்டிருப்பார்கள். காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய தூதன் இறங்கி வருகிறான். இறங்கி வந்த பொழுது ஒரு மகிமையும் அவனோடு இறங்கி வருகிறது. அந்த மகிமை அவனை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. மேய்ப்பர்கள் பயப்படுறாங்க, இப்படி இதுவரைக்கும் ஒரு காட்சியை பார்க்கலையேன்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, பயப்படாத, எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். இதை பரலோகத்தில் இருக்கிற கேப்ரியல் தேவதூதன் வந்து மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே என்று சொல்லி அத்தூதன் அப்படியே இறங்கி வந்து அந்த மகிமையோடு கூட அவளோட பேசி கொண்டிருக்கிறான். கிருபை பெற்றவளை வாழ்க என்று சொல்லி அவள் பயந்தாள். பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி. உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கும் பொழுது பரலோகம் மரியாள் மேலே கவனம் வைத்து மரியாளுடைய கருவறையிலே தன்னுடைய குமாரனை உருவாக்க வேண்டும் என்று தேவன் தன்னுடைய திட்டத்தை வைத்திருந்தார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் யாருக்கு என்ன சம்பவிக்கும்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. மரியாளுடைய வீட்டுக்குள் பிரவேசித்த தூதன் உங்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கலாமே, உங்களை பார்த்து சொல்லாமே, கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்லலாமே. அதற்கு பாத்திரவான்களாக இருந்தால் கண்டிப்பாக அது நடக்குங்க. அந்த 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 எருசலேமில் எத்தனையோ பெண்கள், கன்னிப்பெண்கள் இருந்தாங்க. அந்த கன்னிப்பெண்கள் எல்லாரும் விட இந்த மரியாள் மேலே அன்னைக்கு ஆகஸ்வருடைய அரண்மனையில் எத்தனையோ கன்னிப்பெண்கள் இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கு எஸ்தர் மேலே கர்த்தர் கிருபை வைத்திருந்தார். அந்த கிருபையினால் அவள் ராஜ்யத்துக்கு இளவரசியாய் மாறினாள். இங்கே உலக இரட்சகரை உருவாக்கக்கூடிய ஒரு கருவறை தேவைப்படுகிறது. பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நிறைய பேர் தாய் இல்லாமல் பிள்ளை எங்கேருந்து வந்தா அப்படின்னு கேட்பாங்க. தாய் இல்லாமல் பிள்ளை எங்கேருந்து வந்தான்னு, தாயினுடைய கருவறையில் உருவான இயேசு கிறிஸ்து வார்த்தையினால தான் உருவானார். வார்த்தை
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வார்த்தை தான் அங்கே உருவாகிறது. அந்த வார்த்தை உள்ள போன உடனே அவர் நிராகரித்தாள். ஆக கடைசியை சொன்ன அவனுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுன்னு சொன்னேன். அந்த வார்த்தை உள்ளே வந்தது. அங்கே இயேசு உருவாகிறார். இந்த இயேசு உருவாகிறதற்கு மரியாளுடைய உடல் ரீதியான எந்த ஒரு நன்மையும் இயேசுக்குள்ளே போகவில்லை. அவர் இரத்த சம்பந்தமான எந்த காரியமும் உள்ளே போகவில்லை. இயேசுவுக்கு தொப்புள் கூடி உறவு கிடையாதுங்க. அவள் அந்த அம்மா அவளுக்கு அவருக்கு பால் ஊட்டி வளர்க்கலை. அப்படி வளர்த்திருந்தால் பாவம் இயேசுக்குள்ளே பிரவேசித்திருக்குமே. ஆக கருவறை மட்டும்தான் தேவைப்பட்டதே தவிர இந்த தாயுடைய எந்த விதமான ஒரு காரியமும் அவருக்கு அங்கு தேவைப்படவில்லை. இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தப்பா நினைக்கூடாது. நான் தப்பா பேசலை, சரியா பேசுறேன். தாயுடைய எந்த விதமான ஒரு காரியமும் தேவையில்லை. தேவை ஒன்று தான், கருவறை தேவைப்பட்டது. அந்த கருவறையை பயன்படுத்தி தான் இயேசு அங்கிருந்தே வெளிப்படுகிறார். வெளிப்பட்ட பின்பு நடக்கிற சம்பவம் பாருங்களேன். இப்போ தூதன்கிட்ட வந்து அங்கே மரியாள்கிட்ட பேசுனா இங்கே வந்து தூதன்கிட்ட பேசுகிறான். எப்படி பேசுகிறான் அப்படின்னா, ஒரு மகிமை அப்படியே இறங்குது. மகிமை இறங்கினோடனே அந்த இருட்டு நேரத்தில் வெளிச்சம் அப்படியே பிரகாசிக்குது. மெய்ப்பர்கள் இப்படி ஒரு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம பார்த்தது இல்லையேன்னு சொல்லி பயந்து நடுங்கிறாங்க. அப்போ பயப்படாதீங்க, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த நற்செய்தியை நான் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி அந்த மெய்ப்பர்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க பேசி முடித்தோடனே தூதருடைய கூட்டங்கள் வருது. அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்தி கடந்து போகிறாங்க. இப்போ நான் அந்த 16 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கடத்தி இருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். தாமதிக்கலைங்க, தீவிரமாய் அவங்க சொன்னதை கேட்டு அப்படியே மந்தையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நேரே பெத்லகேமுக்கு போய் அழகாக இயேசுவையும் யோசேப்பையும் மரியாளையும் பார்த்து அவர்களுக்கு முன்பாக சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்தி நடந்த சங்கதிகளை எல்லாம் பிரசித்தப்படுத்தினார்கள். தேவ தூதனால் சொல்லப்பட்டதை கேட்டார்கள். இரண்டாவது பார்த்தார்கள். மூன்றாவது மகிமைப்படுத்தினார்கள். நாலாவது போற இடமெல்லாம் அறிவித்தார்கள். மெய்ப்பர்கள் ஒரு இடத்துல தங்குவதில்லைங்க, ஒரு இடத்துல தங்குவதில்லை. போற இடமெல்லாம் அவர்கள் அப்படியே இந்த சுவிசேஷத்தை இந்த நற்செய்தியை சொல்லி 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 இப்படி ஒருத்தர் பிறந்திருக்கிறார், உலக ரட்சகர், நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக இருந்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி போற இடமெல்லாம் மகிமைப்படுத்தி சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினாங்க. சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சியாக ஆரம்பித்தது. பிரியமான தேவஜனமே, அந்த மகிமை அப்படியே இறங்கி வரும்பொழுது, எஸ், ஓ, அந்த மகிமை இறங்கி வரும்பொழுது அப்படியே ஒரு பிரகாசம் வருது. அந்த பிரகாசத்தில் எவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி தெரியுமா? அவங்க சொன்ன வார்த்தை தான் மகிழ்ச்சிங்க. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பிறந்திருக்கிறார். நற்செய்தி, நல்ல செய்தி, சந்தோஷத்தை உண்டாக்குற செய்தி, சமாதானம். எல்லா மனுஷருக்கும் சமாதானம், பிரியம், இவைகள்லாம் பூமியில் இல்லாமல் இருந்துச்சு. அல்லேலூயா. அது அப்படினாலே வேதம் சொல்கிறது, யோபு 29:3 தேவன் அருளிய தீபம் என் மேல் இருந்தது, அவருடைய வெளிச்சத்தினால் அவருடைய பிரகாசத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்கிறார். அவருடைய வெளிச்சத்தினால அந்த மகிமையினால இருளை கடந்து போனேன் அப்படின்றார். அப்போ இருளை கடப்பதற்கு ஒரு வெளிச்சம், ஒரு மகிமை தேவைப்படுகிறது. யோபுடைய வாழ்க்கையில் எல்லா நெருக்கங்களும் இருந்துச்சு, இழப்புகள், நஷ்டங்கள், பிள்ளை இல்லாதது, ஆடு மாடுகள், ஆஸ்தி எல்லாம் போய் ஒரு துக்கத்தில், ஒரு இருளில், ஒரு அந்தகாரத்தில் அப்படியே சூழ்ந்திருந்த நேரத்தில் தான் சொல்கிறார், தேவன் அருளிய தீபம் என் தலையின் மேல் இருந்தது, அவருடைய வெளிச்ச அவருடைய பிரகாசத்தினால் நான் இருளை கடந்து போனேன் அப்படின்றார். இருளை கடப்பதற்கு ஒரு பிரகாசம் தேவைப்படுகிறது. அதனால் தான் ஏசாயா 9:2 சொல்லுகிறது. நான் அதை வாசிக்கிறேன். நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:2 வாசிக்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னைக்கு இருள்
ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருளானது கண்களை மூடி பண்ணிவிட்டது. தரிசனம் இல்லை, வெளிப்பாடு இல்லை, தேவனுடைய மகிமை இல்லை, தேவனுடைய பிரசன்னம் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போனாங்க. அதனால் தான் ரட்சகர் வந்தார். இயேசு என்ற பெயருக்கு ரட்சகர், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அதனால் நீ இயேசுன்னு கூப்பிட்டால் இயேசு உடனே வருவார். எந்த இடத்திலிருந்து கூப்பிட்டாலும், எந்த பக்கத்திலிருந்து கூப்பிட்டாலும், எந்த சூழலிலிருந்து கூப்பிட்டாலும், கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவிசாய்க்கிறவர். பரிதிமே என்கிற ஒரு குரலன் கூப்பிட்டான், இயேசுவே தாவீது குமாரன் எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். கூப்பிட்ட குரலுக்கு சீசர்கள் அதட்டினார்கள். இயேசு நின்றார், இயேசு நின்றார். அவனுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி சாய்த்து அவனுக்கு கண் பார்வையை கொடுத்தார். இது எரிகோ பட்டணத்தில் நடந்த சம்பவம். எரிகோ பட்டணத்தில் ரெண்டு காரியம் சம்பவித்தது. என்ன என்றால், ஒன்று அந்த பரிதிமையுடைய கண் குருள் நீங்கிற்று, இன்னொன்று சகையினுடைய கண்கள் திறக்கப்பட்டது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. இவன் வேதனையோடு இருக்கிறான், அவன் இடத்துல வந்து சகையே இறங்கி வா, இன்றைக்கு அவன் வீட்டில் தங்குவேன்னு சொல்கிறார். அவன் போகும்போது குற்ற உணர்வு அவனை தட்டியது. நான் யார்கிட்ட அநியாயமாக வாங்கியிருந்தேன், நாலத்தனியாக கொடுத்துட்றேன், பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், என் ஆசைகளை ஏழைக்கு கொடுத்துட்றேன், நான் அநியாயமாக வாங்கியிருந்தேன், நாலத்தனியாக என் சரி திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஆபிரகாம் அந்த சகைப்பா சொல்கிறாரு, இவன் ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறானே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி. இயேசு இருளை விலக்கி, இருளை விட்டு நீக்கி ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் அவதரித்தார். ஒரு அவதார புருஷன். எப்படி கேட்டாச்சுன்னா, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லி யோவான் முதலாம் அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அது இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இல்லை புறஜாதிகளாக இருக்கலாம், இந்துக்களாக யாராக இருக்கலாம், தேவனை ஒருவரும் பார்க்கவில்லை, காணவில்லை. அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரானவர் தான் அவரை வெளிப்படுத்தினார் என்று பேரும் சொல்லுகிறது. அப்போ பிலிப்பு கேட்குற, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது பிலிப்பிட்ட ஆண்டு சொல்றார், இது யோவான் 14 அதிகாரத்தில் இருக்குது. பிலிப்பிட்ட ஆண்டு சொல்றாரு, நான் இத்தனை காலம் உங்களோடு கூட இருந்தேனே, இந்த 3 ஆண்டு காலம் உங்களோடு கூட இருந்தேனே, என்னை காணவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் உண்டாயிருக்கிறோம், நான் அவரோடு இருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான், பிதாவை காண்பிக்கும்படியாகவும் பிதாவிடத்தில் சேர்க்கும்படியாகவும் ஆதி மகிமை மறுபடியும் உள்ளே கொண்டு வருவதற்காகவும் இறங்கி வந்த தேவ குமாரனாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இரட்சகராக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இன்றைக்கு நன்மை செய்கிறவராக சுற்றித் தருகிறாருங்க. ஆக மெய்ப்பர்கள் அந்த சங்கதிகளை தங்களுடைய மனசிலே வைத்து வாழாமல் போற இடமெல்லாம் தீவிரமாய் 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 மரியாளை பார்த்தான், யோசேப்பை பார்த்தான், பிள்ளையை பார்த்தான், சாஸ்தாங்கமாய் விழுந்தான், மடந்து கொண்டான், தொடர்ந்து போனான், போற இடமெல்லாம் அதை பிரசித்தப்படுத்திக் கொண்டே போனான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உங்கள் பாவங்களை மன்னிக்க பிறந்திருக்கிறார் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி போற இடமெல்லாம் சொல்லி 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 கொண்டே போனான். மெய்ப்பர்கள் கடந்து போகிறவர்கள் ஒரு இடத்துல தனியா இருப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இயேசு உங்களை சந்தித்தாலோ, இல்லை நீங்கள் இயேசுவால் சந்திக்கப்பட்டாலோ தீவிரமாய் செயல்படுங்கள். எஸ்தர் அந்த ஆமானுடைய அஞ்சல்காரன் துரிதமாய் ஓடும் பொழுது முர்தேக்காயினால் சொல்லப்பட்ட வசனத்தினால் ஒரு அஞ்சல்காரனை பிடித்து அதை எழுதி கொடுத்த உடனே அந்த அஞ்சல்காரன் அந்த ஆமானுடைய அஞ்சல்காரனுடைய ஓட்டத்தை விட தீவிரமாய் துரிதமாய் ஓடி நாடுகளுக்கெல்லாம் நற்செய்தி கொண்டு போவது போல இந்த கடைசி காலத்தில் நற்செய்தி அறிவிக்க வேண்டியது எல்லாருமே விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது எல்லாருமே விழுந்த கடமை. அதை அறிவிக்காவிட்டால் ஐயோன்றார் பவுல். குறைந்த சபைக்கு எழுதுறாரு, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால், இந்த நற்செய்தி அறிவிக்காவிட்டால், ரட்சிப்பை அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ. நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, நீ பெற்றுக்கொண்ட விடுதலையை, நீ பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பை நீயே உனக்குள்ளே வைத்துக் கொண்டிருப்பாயானால் அதனால் உனக்கு என்ன? 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்தார் இல்லையா? 5 5 சம்பாதித்தான், 2 2 சம்பாதித்தான், ஒருவன் மண்ணிலே புதைத்து வைத்திருந்தான். நீங்க உங்க ரட்சிப்பை குறித்த, உங்க கிருபைகளை குறித்த, வரங்களை குறித்த காரியத்தில் ரொம்ப கவனமாயிருங்க, சரிங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதம். இன்னொரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் செய்து முடிக்க விரும்புகிறேன். சவுல் என்ற ஒரு மனிதன் இருந்தான். இந்த சவுல் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய், விசுவாசிகளுக்கு விரோதமாய், தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் தீவிரமாய் செயல்பட்ட ஒரு மனிதன். அப்படித்தான் சீசர்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்தி கொன்று
சிறலிட்டு ஊர்வரா. சவுல் வந்ததுக்கு அப்புறம் சபையை உடைஞ்சிட்டுங்க, சபை சிதறிட்டு ஓடி போச்சு, சிதறி போயிட்டு. இப்போ இந்த நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் சவுலே சவுலே என்று கூப்பிடுகிறார். அவரை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசிக்கிறது. அவன் கண்கள், அவர் கண்கள் பார்வை அடைந்து பார்வை இழந்தவனாய் நிற்கிறான். கூட இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் சத்தம் கேட்கல, சவலுக்கு மட்டும் சத்தம் கேட்குது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவன, ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்ற. சபையை துன்பப்படுத்தினாலும் சரி, அவரை துன்பப்படுத்தினாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஆமீன். உங்களை யாராவது துன்பப்படுத்துகிறாங்களா? அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறாங்கன்னு நினச்சிக்கிடுங்க. உங்களை அல்ல. அல்லேலூயா. அசுத், அதாவது இந்த உலகத்தில் அபிஷேகம் பெற்ற மனிதர்களை அசட்டை பண்ணுற உங்களை அல்ல, பரிசுத்தாவி தந்த தம்முடைய தேவனை அசட்டை பண்ணுகிறான்ற. அப்போ உங்களை அசட்டை பண்ணலை, கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். அதனால தான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் அப்படிங்கிற புஸ்தகம் 22 அதிகாரத்தில் 11 வசனத்தில் வாசிக்கிறேனே. அந்த ஒளியின் மகிமையிலே நான் பார்வையற்றவனாக இருந்தபடினால் என்னோடு இருந்தவர்களால் நான் கையிலாக கொடுக்கப்பட்டு வழி நடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன் அப்படிங்கிறார். அவனுக்கு அந்த ஒளியினுடைய பிரகாசத்தில், அந்த ஒளியினுடைய மகிமையில், இன்னைக்கு பாருங்க, மேய்ப்பர்களுக்கு அந்த மகிமை வெளிப்பட்டுச்சு, சவுலுக்கு அந்த மகிமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. உடனே ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். ஆண்டு சொல்ல, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்கிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாக என்று சொல்கிறார். அந்த சம்பவம் முடிந்த உடனே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், இந்த 2022 வருஷத்தில் இந்த டிசம்பர் மாதம் 25 தேதி நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இதுவரைக்கும் உங்கள் சித்தத்தை செய்து செய்து ஓடி நான் தெய்வ சித்தத்தை செய்கிறேன்னு நினச்சி உங்களை ஏமாற்றிக்கிடாதீங்க. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்யணும். ஆரம்பினாலே இப்போ அவன் குருளாகி தமஸ்குவுக்கு போகிறான். அங்கே அனனியாங்கிற ஒரு நல்ல ஒரு மனுஷன், ஒரு நீதிமான், ஒரு உத்தமன், ஒரு பரிசுத்தவான், தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒருவன் சவலை பார்த்து அவனுக்கு சவலுன்னு சொன்ன உடனே அந்த ஆளுக்கு கொஞ்சம் பயந்தான், அனனியாவுக்கு கொஞ்சம் பயந்தான். அப்போ இவர் சொன்னார், இப்போ அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்ப்பா, அவன் சபையை துன்பப்படுத்தினானே, உன்னுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப கொடுமை பண்ணானே, அதெல்லாம் உண்மைதான், ஆனால் இப்போ அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இப்போ அப்படின்னார். இந்த அனனியா போய், சகோதரனாகிய சவலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாக கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவன் மேலே கை வைச்சு ஜெபித்தான். அவன் கண்கள்லேருந்து மீன் செதில்கள் போல் கீழே விழுந்தது. அவன் உடனே பாவம் போக்க கழுவப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று தாமதமின்றி, இவர்தான் கிறிஸ்து, அல்லேலூயா, இவர்தான் இரட்சகர், இவர்தான் கர்த்தர், இவருக்கு விரோதமான பாவம் செய்தேன் என்று சொல்லி பாவத்தை அறிக்கையிட்டு தாமதமின்றி, தாமதம் இல்லாமல். அந்த 9:20 வசனம் சொல்கிறது, பவுல் வந்து இப்போ சவுல் வந்து பவுலாக மாறுறான் இல்லையா, அப்படின்னு சொல்கிறாப்புல 9:20 வாசிக்கிறேன். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதமின்றி, இன்றைக்கு நம்ம நிறைய தாமதம் பண்ணுறோம். இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணுங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பை மட்டும் கொண்டாடிக்கிட்டு கூடாது. ட்ரெஸ் வாங்குகிறோம், ஸ்டார் போடுறோம், இனி வந்து அந்த இப்போ நீங்கள் நல்லா இந்த பிரியாணி எல்லாம், கேக்கு எல்லாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை காணாத ஜனங்களுக்கு தாமதம் இல்லாமல் போய் அறிவிக்கும்படி தான் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, இந்த 2012 இந்த டிசம்பர் மாதம் 25 உங்களை நோக்கி வருகிற ஒரு வார்த்தை என்ன என்றால், கர்த்தருடைய மகிமை மேய்ப்பனை சுற்றி பிரகாசித்தது போல, கர்த்தருடைய மகிமை சவுலை சுற்றி பிரகாசித்தது போல, உங்களையும் சுற்றி பிரகாசிப்பதற்கு இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்யும்படி, தேவ சித்தத்தை செய்யும்படி, தேவ நாம மகிமைப்படி நீங்களும் உங்கள் தலைமுறைகளும் வாழும்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா. இந்த ஜாஸ்வா டிவி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு கூட பேசுவதிலே, உங்களுக்காய் ஜெபிப்பதிலே நாங்கள் தொடர்ந்து ஆர்வம் உள்ளவர்களாய், பாரமுள்ளவர்களாய், ஆத்தும் பாரமுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நீங்களும் இந்த ஜாஸ்வா டிவிக்காய் ஜெபிங்க. அதை நடத்தி வருகிற அருமையான ஐயாவுக்காக, அவருடைய மனைவிக்காக, அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், இந்த தலைமுறைகள் கர்த்தருக்காக எழுதப்பட்டோன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க.
தேவைகள் சந்திக்கப்படும்னு சொல்லணும். இந்த இந்த டிவியானது இந்த ஜாஸ்வா டிவி சேட்டலைட்டில் வரணும். இப்போ கேபிளில் போயிட்டுருக்குது, அது சேட்டலைட்டில் வர கத்தர் உதவி செய்ய முடியாது. எங்கள் ஜெபிங்க நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, நீர் ஜோதியிலும் ஜோதியானவர், நீர் மகிமையிலும் மகிமையானவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும் மனுஷரில் கண்டுறாதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய அத்தரிசனமான தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு இந்த உலகத்தில் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர்களாக எண்ணப்பட்டார், மாம்சத்திலே கொலை உண்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், இன்று மறுபடியும் வரப்போகிறார். வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களாக இருப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்துவீராகப்பா. தடைகள் மாறட்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தினுடைய தேவைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்திக்கப்படுவதாக. பண்டிகை காலம் பண்டிகை என்று சொன்னாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, இயேசு பிறப்பே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியிலே நம்முடைய பிள்ளைகள் நிறைவாய் வாழ உதவி செய்வீராக. 2022 தேவன் மகிமையாய் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மகிமையாய் வெளிப்படுவீராக, பிரத்யட்சமாய் வெளிப்படுவீராகப்பா. ஒவ்வொருவரும் உம்மை அறியட்டும், உம்மை அனுபவிக்கட்டும், உம்மை ஆராதிக்கட்டும், உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும். கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவைகள் சந்திக்கப்படுவார். என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்கள், தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க, வீண் செலவுகள் வியாதிகளுக்கு விலக்குங்க. இந்த பண்டிகை மகிழ்ச்சியாய் கொண்டாட மகிமையின் தேவன் பிரத்யட்சமாக இறங்கி வந்து உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆட்கொண்டு நடத்துங்க, பொறுப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மை கிருபை தொழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.